वीडियो बनाओ वीडियो हेलो ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். சஜிதா, கடவுளுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த தருணம், தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய வேலைவாய்ப்பிற்காக, தன்னுடைய நாட்டிற்காக வேண்டக்கூடிய அந்த தருணம். கோதா, நமாசி, இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த தருணத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மதவெறியன், இந்த நாட்டின் லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றக்கூடிய அதே மதவெறியன் ஒரு நமாசியை காலால் எட்டி உதைத்தால் அதை எப்படி நீங்கள் பார்ப்பீர்கள்? லா அண்ட் ஆர்டரை நான் காப்பாற்றுவேன் என்று அந்த சபதத்தை எடுக்கும்போது, நீ ஹிந்துவா, நீ முஸ்லீமா, நான் சீக்கியரா, நீ கிறித்துவரா என்று நான் பாரபட்சம் பாட மாட்டேன். இந்த நாட்டின் லா அண்ட் ஆர்டரை அனைவருக்குமே சமமாக கொண்டு போய் சேர்ப்பேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை நான் பார்ப்பேன் என்று அந்த காக்கி உடையை உடுத்தும்போது, அந்த பெல்ட்டை போடும்போது, அந்த துப்பையை போடும்போது இந்த மிருகத்திற்கு ஞாபகத்தில் வரவில்லையா? கடந்த 10 ஆண்டுகளாக வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலிருந்து வரக்கூடிய இந்த விஷத்தை குடித்த இந்த நபர், வாட்ஸ்அப் வழியாக வரக்கூடிய அந்த ப்ரொபகண்டாக்களை பார்த்து கொண்டு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை, இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனில் எழுதப்பட்ட அந்த முதல் வார்த்தையை, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து, முஸ்லீம், சீக், இசாய், நாம் அனைவருக்குமே சொந்தமான இரு நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஜாதியை சார்ந்த நபராக இருக்கட்டும், எந்த மொழி பேசக்கூடிய நபராக இருக்கட்டும், உங்கள் அனைவருக்குமே சொந்தமான இந்த நாட்டை எப்படி கூறு போட்டு வித்துவிட்டார்கள் என்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். இந்த வீடியோ மட்டுமல்ல, இதே போன்ற இன்னும் 2 வீடியோக்கள் வந்திருக்கிறது இதே விஷயத்தில், இதே இடத்தில். அதை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். முதலில் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரலோக் என்கிற இடத்தில் ரோட்டில் நமாஸ் படித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை எப்படி காலால் எட்டி உதைத்தான் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள். भाई सजदे में थे, देख सकते हो भाई लोग सजदे में थे, भाई लोग जितने भी है नियत कर रखे थे, इसने लात मारा है, पुलिस वाले ने लात मार रहा है और मुसलमानों को मार रहा है, ये इंदर लोग की वीडियो है। இந்த நபர் செய்தது சரிதானே, ஏன் உதைத்தீர்கள், அந்த இடத்திலிருந்தே நீங்க தரதரவென்று இழுத்து தூர போட்டிருக்கலாமே என்கிற விஷயங்களையும் எக்ஸ் பக்கத்தில் பல்வேறு நபர்கள் எடுத்து தொடங்கி விட்டார்கள். அப்போ இந்த போலீஸ்காரன் செய்த விஷயத்தை ஜஸ்டிஃபை செய்வதற்கும் ஒரு கூட்டம் கிளம்பிவிட்டது. இந்த கூட்டத்தின் தைரியத்தால் தான் இது போன்ற மிருகங்கள், இது போன்ற அராஜக வேலையும் பார்த்து வருகிறார்கள். ஆனால் இதே நேரத்தில் லவுட் ஸ்பீக்கரை வைத்து இந்த இடத்தில் நீங்கள் நமாஸ் படிக்க வேண்டாம், டிராஃபிக் வந்துவிடும் என்று அவர்களால் கூறியிருக்க முடியும். தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் ஆக்ரோஷப்படக்கூடாது, தயவுசெய்து இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இந்த நாட்டை எப்படி அழித்து விட்டார்கள் என்று இந்த வீடியோ ஆக்ரோஷப்படுவதற்கான வீடியோ கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கொந்தளிக்கக்கூடாது, கோபமடையக்கூடாது. இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த தருணம் வந்துவிட்டது. ஹிந்து ராஷ்டிரா, எந்த ஹிந்து ராஷ்டிராவை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள்? இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது, இந்த நாடு ஹிந்து ராஷ்டிரம் கிடையாது. அப்போ இருந்த ஹிந்து, முஸ்லீம், சீக், இசாய் அனைவருமே, அனைத்து அரசியல்வாதிகளுமே சேர்ந்து ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தார்கள். இந்த நாட்டில் அனைவருக்குமே சமமான உரிமை கிடைக்க வேண்டும். ராஜா கையிலிருந்து அந்த அதிகாரத்தை பறித்து, வெள்ளையர் கையிலிருந்து அந்த அதிகாரத்தை பறித்து மக்கள் கையில் ஒப்படைத்த அந்த காலகட்டம், அதிலிருந்து மீண்டும் ஒரு முறை நாங்கள் உங்களை அதே வெள்ளையர்கள்
அந்த அடிமைத்தனத்திற்கு இழுத்துச் செல்வோம் என்று இந்த நாட்டிற்கக்கூடிய ஒரு சிந்தனை வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு துணை போகக்கூடிய நான்காவது தூணான மீடியா வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில், உங்களுடைய லஞ்ச் டேபிளில், உங்களுடைய டின்னர் டேபிளில் நீங்கள் பார்க்கும்போது, டெலிவிஷன் ஸ்க்ரீனை ஓப்பன் செய்யும் போதே நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் ஹிந்து முஸ்லீம் என்கிற அந்த டிபேட் மட்டும்தான். ஒரு குற்றவாளியுடைய பெயர் இஸ்லாமியர்களுடைய பெயருடன் ஒப்பிட்டு போனால் போதும், தொடர்ந்து கோதி மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் தொண்டை கிளியும் வரை கத்துவார்கள். அதே அந்த குண்டருடைய பெயர் ஹிந்து பெயராக இருந்தால், இந்த நபருடைய பெயர் மனோஜ்குமார் தோமர், கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நேற்றிலிருந்து மனோஜ்குமார் தோமரை பற்றி, சோக்கி இன்சார்ஜ், இந்த நபரை பற்றி ஏதோ ஒரு டிபேட்டை நீங்கள் பார்த்தீர்களா? பார்த்திருக்க மாட்டீர்கள். அமித்ஷாவாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், அபுதாபியில் போய் நீங்கள் கோவிலை திறப்பீர்கள். ஒரு இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய நாடு கோவிலை கட்டிவிட்டார்கள், மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோவிலை கட்டிவிட்டார்கள் என்று லைவ் டெலிகாஸ்டை நீங்கள் பார்த்தீர்கள். ராமர் கோவிலை தரிசிப்பதற்காக இஸ்லாமியர்கள் நடந்து சென்ற அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்களா? நான் டெல்லியில் பிறந்து வளர்ந்த நபர், என்னுடைய பல நபர்களில் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், இந்துக்களும் இருக்கிறார்கள். எங்களுடைய கோவிலில் அன்னதானம் போடும்போது அவங்க எல்லாம் பூரி, ஹல்வா பூரி கொடுக்கறது வழக்கம் பிரசாதத்தின் பேரில். என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களுடைய தாயார்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து அந்த ரொட்டி தேய்க்கக்கூடிய கட்டை எடுத்து வருவார்கள். கோவிலுக்குள் அமர்ந்து கொண்டு ரொட்டி தேய்ப்பது ஒரு சில பெண்கள், ஒரு சில பெண்கள் காய்கறி நறுக்கக்கூடிய வேலையை பார்ப்பார்கள், ஒரு சில பெண்கள் ஹிந்து முஸ்லீம் ரெண்டு பேருமே சேர்ந்து எங்களுடைய தட்டில் வரக்கூடிய அந்த பிரசாதம் ஹிந்து தாய் கையிலிருந்து வந்த பிரசாதமா அல்ல, இஸ்லாமிய தாய் சுட்ட அந்த பூரியா என்று யாருக்குமே தெரியாது. தன்னுடைய வீட்டிற்கும் அந்த பிரசாதங்களை எடுத்து செல்வார்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே பரிமாறக்கூடிய இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு வாலியை இஸ்லாமிய பையன் தொப்பி போட்டு எடுத்து ஓடிக்கொண்டிருப்பார். எங்கள் கையில் இன்னொரு கூடை இருக்கும், பூரியை கொண்டு வைப்போம். அவ்வளோ அழகாக இருக்கும். அதே நேரத்தில் ஈத் வரும்போது, ரோசா அஃப்தாரும் போது அவர்கள் உள்ள நமாஸ் படித்து கொண்டிருப்பார்கள். எங்கள் போன்ற சின்ன சின்ன குழந்தைகள், ஹிந்து குழந்தைகள், நாங்கள் எல்லாருமே நம் மசூதுக்குள்ளே தான் இருப்போம். மசூதுக்குள் போய் வாழைப்பழத்தை வெட்டுவது, பழங்களை வெட்டுவது, இது போன்ற விஷயங்களை, அங்கே இருக்கக்கூடிய தொன்னைகளை அடுக்கி வைத்திருப்போம். அவர்கள் நமாஸை முடித்து வெளிவரும்போது அதை நாங்கள் கொடுப்போம். எங்களிடம் யாருமே கேட்கவில்லை, நீ உங்களுடைய பெயர் என்ன, நீ ஹிந்து, உன் கையிலிருந்து நாங்கள் இதையெல்லாம் வாங்கக்கூடாது என்று யாருமே கூறவில்லை. நாங்களும் அதே பழங்களை சாப்பிடுவோம், அவர்களும் சாப்பிடுவார்கள். நான் மசூதிக்குள் போய் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நமாஸ் படித்திருக்கிறேன், எனக்கு நமாஸ் படிக்க தெரியாது. அவர்கள் லெஃப்ட் திரும்புவார்கள், நானும் லெஃப்ட்டுக்கு திரும்புவேன். அவர்கள் ரைட் திரும்புவார்கள், நானும் ரைட்டுக்கு திரும்புவேன். உள்ளே போவதற்கு முன்பு மூன்று முறை கை காலை அலம்புவார்கள், நானும் அலம்பியிருக்கிறேன், முகத்தை அலம்புவேன். அங்கே இருக்கக்கூடிய தொப்பியை தலையில் வைப்பேன். அங்கே சிரிப்பு ஒரு அடக்க முடியாது. நான் என்னுடைய இன்னொரு நண்பர் தயாசாகர், அவரும் ஹிந்து தான், நாங்கள் சிரிப்போம் உள்ள, என்னையா இப்படியெல்லாம் கும்பிடுறாங்க. எங்களை யாருமே வெளியே விரட்டவில்லை, சின்ன குழந்தைகள் தானே, யாராக இருந்தால் என்ன, உள்ளே வந்து விட்டார்கள். அந்த அளவில் எங்களுக்கு அந்த அன்பை கொடுத்தார்கள். என்னுடைய நண்பர்கள் கோவிலுக்கு வரும்போது அந்த ஆர்த்தி, எட்டு மணிக்கு ஆர்த்தி நடக்கும், அப்போ அந்த பிரசாதத்திற்காக நாங்கள் போவோம். அங்கே இப்படி இருந்த அந்த நாட்டை எப்படி குட்டிச்சவராக்கி விட்டார்கள் என்று நீங்கள் பாருங்கள். இந்திரலோக், டெல்லி நார்த் டிசிபி மனோஜ் மீனா என்ன கூறியிருக்கிறார் அதையும் நீங்கள் பாருங்கள். வீடியோ சாமனே ஆயி தி, வீடியோ வைரல் ஹுயி தி. உஸ் வீடியோ மே ஜோ புலிஸ் கர்மி திக் ரஹே ஹேன் உன்கே கிலாஃப் ஆக்ஷன் லியா கயா ஹை, ஔர் ஜோ புலிஸ் போஸ்ட் இன்சார்ஜ் தே உன்கோ சஸ்பெண்ட் கர் தியா கயா ஹை, டிசிப்ளினரி ஆக்ஷன் லியா ஜா ரஹா ஹை. சிச்சுவேஷன் தி வோ அப் நார்மலைஸ் ஹோ கயி ஹை. இவர் கூறும்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, நாங்கள் மனோஜ்குமார் தோமரை சஸ்பெண்ட் செய்து விட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். சஸ்பென்ஷன் மட்டும் போதுமா? இந்த நபர் மனதில் எப்படி இந்த வெறி வந்தது என்கிற அந்த ரூட் காஸை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் பார்த்தது ஒரே ஒரு வீடியோ தான், இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, எந்த நாட்டுக்கு சென்றால் கூட நமாஸ் படிக்கும் போது அல்ல, நீங்கள் ப்ரேயர் செய்யும் போது, நீங்கள் கிறிஸ்துவராக இருந்தால் என்ன, ஹிந்துவாக இருந்தால் என்ன, யாருமே உங்களை அப்போதைக்கு தடுத்து நிற்க மாட்டார்கள். ஆனால் இந்த நாட்டில் எந்த விதமான பிரசிடென்சியை நீங்கள் செட் செய்திருக்கிறீர்கள்? இரண்டாவது வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டும், பாருங்கள். ஹலோ
நீங்கள் இந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள். எந்த அளவில் நமாஸ் படிக்கக்கூடிய நபர்களை எட்டி உதைத்தது மட்டுமல்லாமல் அவர்களை தள்ளியிருக்கிறார்கள் என்று, அவர்களை அடிச்சிருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இந்த ஒரு வீடியோ மட்டும்தானா, இன்னொரு வீடியோவும் இருக்கிறது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள்னா, நமாஸ் படித்து கொண்டிருந்த அந்த நபர்களில் ஒரு சில நபர்களை தரதரவென்று போலீஸ் ஸ்டேஷனுக்குள் இழுத்து சென்று அங்கேயும் அடிச்சிருக்கிறார்கள், உதைத்திருக்கிறார்கள். அப்போது யார் கொடுத்த தைரியம் இது? எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த நாடு செக்யுலர் நாடா அல்ல, இந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிராவாக ஏற்கனவே மாற்றிவிட்டீர்களா? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.